வணக்கம். என் பெயர் டாக்டர் பேராசிரியர் டாக்டர் சிவராஜன். நான் பொது அறுவை மருத்துவத்துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் தைராய்டை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். தைராய்டு என்பது ஒரு நாளமில்லா சுரபி, அது நமது கழுத்தின் முன்புறம் உள்ளது. தைராய்டு கட்டியாக வளரக்கூடிய தன்மை உள்ளது சில காரணங்களினால். அது வளரும் பொழுது நமது கழுத்தில் நமது மூச்சுக்குழாய், உணவுக்குழாய், நமது குரல், நாம் பேசுவதற்கு உதவியாக இருக்கும் லாரிங்ஸ் என்ற லாரிங்ஸ் என்கிற குரல் வலைக்கு செல்லும் நரம்பு ஆகிய மூன்று முக்கிய உறுப்புகள் அந்த தைராய்டு சுரப்பியின் பின்னால் இயங்குகின்றன. அது அளவு பெரிதாகும் பொழுது அந்த சுரப்பி இந்த மூன்றில் எதையாவது ஒன்றையாவது அல்லது மூன்றையுமே அழுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அழுத்துவதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு விடுவதற்கு கடினமாகலாம், அல்லது உணவு உண்பதற்கு விழுங்குவதற்கு கஷ்டப்படலாம், அல்லது குரல் மாற்றம் ஏற்படலாம். இது அங்கே தைராய்டு சுரப்பி வேகமாக வளர்வதனால் ஏற்படக்கூடிய தன்மைகள். பொதுவாக ஒரு இடத்தில் அயோடின் தைராய்டு சுரக்கும் சுரப்பதற்கான தைராக்சின் என்ற ஹார்மோனுக்கு தேவைப்படுவது அயோடின். இந்த அயோடின் குறைபாடு சத்து உணவில் குறையும் பொழுது, அயோடின் குறைபாடு இருக்கும் பொழுது தைராய்டு சுரப்பி அதிகமாக வளரும். இதற்கு போதுமான அயோடின் நாம் உட்கொள்ளும் உணவில் உப்பில் இருக்கிறது. அந்த உணவில் போதுமான அளவு அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பை சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது. இதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் தைராய்டு சுரப்பி மிக வேகமாக வளர்வதனால் லோக்கலாக உள்ள, நான் முன்னே கூறியபடி லோக்கலாக உள்ள அந்த பிரச்சனைகள், அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உணவு குறைபாடுகளினால் சில சமயம் தைராய்டு வளரும், மற்ற விதங்களிலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த நோய் பெண்களை அதிகமாக பாதிக்கும். மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ இஸ் 1:3 என்ற சரிவிகிதத்தில் பாதிக்கும். பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமாக மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம். பூ பெய்தல், திருமணம், எக்ஸாமினேஷன்ஸ், பிள்ளை மகப்பேறு, பிள்ளை பெறுதல், பெண்கள் தாய்ப்பால் கொடுத்தல் போன்ற முக்கியமான பொறுப்புகள் வகிப்பதினால் அவர்களுக்கு அதிகமான ப்ரெஷர் அதிகமாக இருப்பதினால், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதினால் அவர்களுக்கு இந்த சுரப்பி, இந்த தைராய்டு அதிகமாக சுரக்க நேரிடும் பொழுது இந்த சுரப்பியினால் அது சுரப்பதற்கு ஏதுவாக இல்லாத பொழுது அது வேகமாக வளரும். வளர்ந்து இந்த இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம்.